எல்லாருக்கும் வணக்கம். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் தொகுதியிலிருந்து வரேன். எனக்கு நான் மார்க் வாங்கினதை விட இப்போ அண்ணா கையால் சர்டிஃபிகேட் வாங்கினப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நாளைய தீர்ப்பில் அறிமுகமாகி இப்போ இந்த அளவுக்கு விஜய் அண்ணா நம்ம எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட நாளைய தீர்ப்பே விஜய் அண்ணா தான். விஜயண்ணா கண்டிப்பாக 2026 சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்களோட கனவு. அவர் கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வணக்கம். சாரது ஆரம்ப காலத்துலேருந்து படம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய விமர்சனங்களெல்லாம் வந்துச்சு ஆரம்ப காலத்தில். போக போக அப்படியே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சார் பக்கம் சாய ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அனைவருடைய உள்ளம் கவர்ந்த ஹீரோவாக சார் இருக்கார். அனைவருடைய உள்ளம் கவர்ந்த தலைவராக அவர் உருவம் எடுக்கணும், வருவார். வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, தேங்க்யூ சார்.
எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்லேருந்து வரேன். என்னோடய குழந்தை வந்து அகஸ்டின் மெட்ரிகுலேஷன்ற ஸ்கூலில் 14 வருஷமாக ஒரே ஸ்கூலில் தான் படித்தா. 14 வருஷத்துக்காக அந்த ஸ்கூலில் படித்ததுக்காக அந்த ஸ்கூலுக்கே பெருமை சேர்த்துருக்குறா. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறா. இந்த வாய்ப்பு வந்து அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது விஜய் சார் தான். ஏன்னா அவளோட 3 வயசில் வந்து அவரை நேரில் பார்த்து ஒரு ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டா வேட்டைக்காரன் படம் பார்த்து. ஒவ்வொரு படம் பார்க்கும்போதும் என்னோடய குழந்தை வந்து அவரை பார்க்கணும், நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஆனால் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு விருது வாங்குகிற விழாவில் அவரை பாப்பா நேரில் பார்த்து பேசுவான்னு அவளே நினைக்கல. அவளோட கனவு நிறைவேறியிருக்கு. தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழர்களோட வெற்றி கழகம், தமிழகத்தின் எதிர்காலம். தமிழக வெற்றி கழகம் வெல்லட்டும்.